ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த பதிவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுடைய ஒரு ஏதாவது உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய இதில் சோசியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ அவங்க உங்கள் கண்டென்ட்டை ஒரே நேரத்தில் எப்படி எல்லா சோசியல் மீடியாவிலையும் பதிவிடலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்கு, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முதல்ல இதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து சோசியல் மீடியா மேனேஜர் ஹூக்லி அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ணி மெயில் ஐடி கொடுத்து உள்ளே போய்க்கிடுங்க. உள்ளே போனோடனே உங்களுடைய இப்போ எந்தெந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த அக்கௌண்ட். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ்புக்கை என்ன செய்கிறேன், ஃபேஸ்புக்கோட பேஜ் இதோட ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போய் என்ன செய்கிறேன், அதை இந்த ஆப்போட மெர்ஜ் பண்ணிடுறேன். ஃபேஸ்புக் பேஜை மெர்ஜ் பண்ணிடுறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்த உடனே ஃபேஸ்புக்கு இந்த ஆப்போட மெர்ஜ் ஆயிரும். அடுத்து இதே மாதிரி வேறு ஏதாவது சோசியல் மீடியா, இப்போ ட்விட்டர் வச்சுருக்கீங்கன்னா ட்விட்டர் ஓப்பன் பண்ணி அதை லாகின் பண்ணி அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை இந்த ஆப்போட மெர்ஜ் பண்ணிக்கணும். அடுத்து அதே மாதிரி இப்போ நம்ம ஃபேஸ்புக் எப்படி மெர்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி எத்தனை நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை இந்த ஆப்போட மெர்ஜ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இன்ஸ்டாகிராம் அதை மெர்ஜ் பண்ணுன்னா மெர்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபேஸ்புக்கு மெர்ஜ் பண்ணிட்டேன். அடுத்து ட்விட்டரை மெர்ஜ் பண்ணியாச்சு. அடுத்து இன்ஸ்டாகிராம் அதையும் என்ன செஞ்சிட்டேன், மெர்ஜ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் இதோட மெர்ஜ் ஆகுது. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி ட்விட்டர் அக்கௌண்ட்டை மெர்ஜ் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ அடுத்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை அதையும் நான் செஞ்சுட்டேன், மெர்ஜ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ என்னோடய சோசியல் மீடியாவில் எத்தனை அக்கௌண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த ஆப்போடு மெர்ஜ் பண்ணி வச்சாச்சு, சரியா? ஸோ இப்போது வந்து நான் ஏதாவது கண்டென்ட்டு பதிவிடணும்னு நினைக்கிறேன் சோசியல் மீடியாவில். அப்போது நான் என்ன கண்டென்ட் பதிவிடணும்னு நினைக்கிறேனோ அதை நான் இப்போது பதிவிட போகிறேன். இதை நம்ம வந்து ஷெடியூலாகவும் வச்சுக்கலாம். அதாவது பர்டிகுலர் டைமில் இந்த ஒரே சோசியல் மீடியா ஒரே டைமில் வரணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம ஷெடியூல் பண்ணியும் இதை செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். அதில் ஷெடியூல்னு ஆப்ஷன் இருக்குது. அதில் டேட் அண்ட் டைம் போட்டோம்னா ஸோ அந்த டேட் அண்ட் டைமில் எல்லா ஒரே டைமில் எல்லா சோசியல் மீடியாவிலும் அந்த கண்டென்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும், சரிங்களா? ஸோ இதில் கொடுத்து போஸ்ட் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு, சரிங்களா? ஷெடியூலும் பண்ணிக்கலாம், இல்லை உடனே இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் இப்போ இன்ஸ்டண்ட்டாக என்ன செய்ய போகிறேன், பண்ண போகிறேன். ஷெடியூல் பண்ணலை, ஷெடியூல் பண்ணுறது போல இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு நம்மளுடைய உங்களுக்கு என்ன கண்டென்ட் நீங்கள் பதிவுன்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்க், அந்த லிங்க் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் சேனலில் அந்த வீடியோ லிங்க்கை நான் என்ன செய்கிறேன், இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான தம்ப்நெயிலும் என்ன செஞ்சிருது, வந்துடுது. ஸோ பாருங்கள் இப்போ. ஸோ அதை பப்ளிஷ் பண்ணிடலாம், இல்லை ஷெடியூல் பண்ணலாம், இல்லை டிராஃப்ட்டில் சேவ் பண்ணி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் பப்ளிஷ் நான் கொடுக்குறேன். ஸோ பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ போஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ட்விட்டரில் வந்துடுச்சு, அடுத்து பாருங்கள் ஃபேஸ்புக்கில் வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி ஒரே டைமில் எல்லா சோசியல் மீடியாவும் நம்மளோட கண்டென்ட்டை என்ன செஞ்சிடலாம், பதிவு செய்யலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.